இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு ஏன் இன்றியமையாததாக உள்ளது? படைப்பாற்றல், புத்தாக்கம் மற்றும் எதிர்காலத்தை நோக்கிய வணிக வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் சமூகத்தை முன்னேற்றுவதற்கான தனித்துவமான ஆற்றலை இளைஞர்கள் கொண்டுள்ளனர். இருப்பினும் நாம் இளைஞர்களின் தனித்துவமான இயலுமைகளை இதுவரையில் முழுமையாக பயன்படுத்தி கொண்டுள்ளோமா என்பது சந்தேகத்திற்குரியதே. ஆய்வுகளின்படி இலங்கையில் 30% குறைவான இளைஞர்களே தொழில் முனைவோராக விரும்புகின்றனர். இந்த நிலைமைகளை மாற்றியமைத்து இளைஞர் மத்தியில் தொழில் முனைவு மனப்பான்மையை உருவாக்குவது சேல் செயல்திட்டத்தின் நோக்கமாகும். ஐக்கிய அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் நிதியுதவியுடன் சர்வதேச தொழிலாளர் தாபனம், இலங்கை வர்த்தக சம்மேளனம் ஆகியன ஒன்றிணைந்து சேல் செயல்திட்டத்தினை நடைமுறைப்படுத்துகின்றன. சேல் செயல்திட்டத்தின் மூலம் இளைஞர்களிடையே தொழில் முனைவு கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கும் இளம் தொழில் முனைவோருக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்குமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இளைஞர் மற்றும் யுவதிகள் தொழில் முனைவுகளில் ஈடுபடுவதை பலவீனப்படுத்தும் காரணிகள் என்ன? கோவிட் தொற்று மற்றும் தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடி நிலைமைகளுக்கு முன்னரும் கூட இளைஞர் மத்தியில் சுய தொழில் முயற்சியாண்மையை விருத்தி செய்யக்கூடிய சூழல் நம் நாட்டில் இருக்கவில்லை. திறன்கள், தகவல்கள் மற்றும் ஆதரவு வழங்கல் முறைமைகளில் முக்கிய குறைபாடுகள் காணப்படுகின்றன. சுய தொழில் முயற்சியாளர் ஆகுதல் என்பது அதிக ஆபத்துகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியதும் ஒரு நிரந்தரமற்ற தொழில் தெரிவாகவுமே பெரும்பான்மையானோர் கருதுகின்றனர். தமது வணிகங்களை மேம்படுத்த தேவையான மூலதன தொழில்நுட்ப அறிவு மற்றும் சந்தை வாய்ப்புகளுக்கான போதிய அணுகல் இல்லாமையால் இளைஞர்கள் பெரும்பாலும் அதைரியமடைகின்றார்கள். இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு நோக்கும்போது பெரும்பாலான இளைஞர்கள் புஷ் ஆண்டர்பிரினர்ஷிப், அதாவது தமது சுய விருப்பின் பேரில் அல்லாமல் ஒரு கட்டாயமான சூழ்நிலைகளிலேயே தொழில் முயற்சியாளராகின்றார்கள் என்பது புலப்படுகிறது. இலங்கையில் இத்தகைய சவால்களை வெற்றிகரமாக சமாளிப்பதற்கு பல வழிகள் உள்ளன. அறிவு பரிமாற்றம், புதிய தொழில்நுட்பம், நிதி மற்றும் சந்தை வாய்ப்புகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் மூலமாக இளைஞர்களின் தனித்துவமான திறமைகளை வெளிக்கொணர்ந்து அவர்களை தொழில் முயற்சியாண்மைக்கு ஈடுபடுத்தலாம். இது இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சியையும் ஏற்படுத்த உதவும். அதிக அளவிலான இளைஞர் மற்றும் யுவதிகள் தங்கள் தொழில் முயற்சியாண்மை இலக்குகளை வெற்றி கொள்வது, ஏற்றுமதி வருவாய் உட்பட புதிய வருமான வழிகளை உருவாக்குவதோடு பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்க முடியும். புதிய தொழில் முயற்சியாளர்களின் வளர்ச்சியோடு புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படும். இதன் மூலம் நாட்டின் மனித மூலதனத்தை மேம்படுத்துவதற்கு பங்களிப்பு செய்யலாம். இது அதிக உற்பத்தி திறன் கொண்ட தொழில் சூழலுக்கு பங்களிக்கின்ற அதேவேளை நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேலுயர்த்தவும் பங்களிப்பு செய்யும். இந்த இலக்குகள் அனைத்தையும் அடைய இளம் தொழில் முனைவோர் இயலுமை மற்றும் அறிவாற்றலை வளர்த்து அவர்களை வலுவூட்டுவது மிகவும் இன்றியமையாதது. அவர்கள் தனிநபர், சமூக மற்றும் தேசிய மட்டத்திலான சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு இட்டுச் செல்லக்கூடிய மாற்றத்தை நோக்கி ஊக்குவிக்கப்பட வேண்டும். இலங்கையின் வளமான மற்றும் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதில் இளம் தொழில் முயற்சியாளர்கள் ஒரு புதிய உந்து சக்தியாக அதிகம் பங்களிப்பு செய்ய முடியும். நமது இளைஞர்களின் தொழில் முனைவுக்கான சிறந்த எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய வகையிலான சூழலை உருவாக்குவது நம் அனைவரினதும் முன்னுரிமையாக இருக்க வேண்டும்.